இந்த வருஷம் மே மாதம் நடக்க போகிற கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை இருக்குதானே, அதாவது ஓஎல் எக்ஸாம் வந்து தள்ளி போடப்படுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறதா இப்போ சொல்லப்பட்டிருக்குது. போஸ்ட்போன் பண்ணப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா இப்போ ஒரு விஷயம் சொல்லப்படுது. எதுக்காகன்னு சொன்னால், இது வந்து ஏற்கனவே 2022 நடக்க போகிற எக்ஸாம் தான், தள்ளி போடப்பட்டு 2023 நடக்க போகுது. இது எதுக்காக இப்போ திரும்பவும் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுதுன்னு சொன்னால், 2022 ஏஎல் எக்ஸாம் இப்போ நடந்திருந்தது தானே, அந்த ஏஎல் எக்ஸாமுக்கான விடைத்தாள் மதிப்பீட்டு பணிகள், அதாவது பேப்பர் கரெக்ஷன் வந்து இப்போ வரைக்கும் தொடங்கப்படலை. சரியான நேரத்துக்கு தொடங்கப்பட வேண்டியது ஆசிரியர்கள் பற்றாக்குறையால், சம்பள பிரச்சனையால் இப்போ வரைக்கும் தொடங்கப்படாதால் இன்னும் அந்த கரெக்ஷன் வேலைகள் வந்து தள்ளி போகுமா இருந்தால் ஓஎல் எக்ஸாமுக்கான டேட்டும் வந்து தள்ளி போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குதா சொல்லப்படுது. ஏன்னு சொன்னால், இனிமேல் பேப்பர் கரெக்ஷன் பண்ணி ரிசல்ட்ஸ் வந்து வெளியிடப்படும் போது ஓஎல் எக்ஸாமும் நெருங்கிடும், அதனால் அது தள்ளி போடப்படுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறதா இப்போ சொல்லப்பட்டு கொண்டிருக்குது. ஆனால் இப்போ வரைக்கும் முடிவு பண்ணப்படலை, தள்ளி போடப்பட்டிருக்கா இல்லையான்றது வந்து இப்போ வரைக்கும் முடிவு பண்ணப்படலை. இன்னும் 2 வாரங்களில் அது வந்து தள்ளிப்படப்படுமா இல்லையான்ற முடிவு வந்து கல்வி அமைச்சரால் வெளியிடப்படும் என்று சொல்லி கல்வி அமைச்சராலேயே இந்த ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்குது. ஸோ இதை பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னு சொன்னால், இலங்கைக்குள்ள எல்லா துறைகளுமே பாதிக்கப்பட்டு போய்தான் இருக்குது. கல்வி துறை உட்பட மின்சாரத்துறைன்னு சொல்லி எல்லா துறைகளுமே சுற்றி சுற்றி பாதிக்கப்பட்டு போய் தான் இருக்குது. இலங்கைக்குள்ள செலவிடப்படுற பணங்களில் வந்து அதிகமாக செலவிடப்படுற துறைகளை வந்து கல்வித்துறை மொண்டா தான் இருந்து கொண்டிருக்குது. ஏன்னென்னு சொன்னால், இலங்கைக்குள்ளே இலவச கல்வி தான் இருந்துட்டு இருக்குது, எல்லாமே வந்து இலவசம், எக்ஸாமும் இலவசம், கல்வியும் இலவசம், அடுத்து வந்து சீருடைன்னு சொல்லி எல்லாமே வந்து இலவசமாக வழங்கப்படுறபடியாக இது வந்து இலங்கையினுடைய அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய ஒரு செலவாக தான் அமைய போகுது. ஏற்கனவே பேப்பர் கரெக்ஷனுக்கு வர டீச்சர்ஸுக்கு வந்து சம்பளம் வந்து 2000 ரூபாய் வரைக்கும் வழங்குறதுக்கான ஏற்பாடுகளும் இப்போ நடத்தப்பட்டிருக்குது. ஸோ டீச்சர்ஸ் தான் இப்போ அந்த பேப்பர் கரெக்ஷனுக்கான பற்றாக்குறை மிகப்பெரிய அளவில் இருந்துகிட்ருக்குது. அவர்கள் வந்து சரியான முறைக்கு வந்து அந்த பேப்பர் கரெக்ஷனை நடத்தினா எக்ஸாம் வந்து தள்ளிப்போட வேண்டிய எந்த அவசியமே இல்லை. தள்ளிப்போட இலங்கையினுடைய அரசாங்கத்துக்கு தான் அது வந்து ஒரு பெரிய ஒரு சுமையாகவும் செலவாகவும் மாறும். அதே நேரம் மாணவர்களுக்கும் வந்து அது ஒரு மிகப்பெரிய ஒரு சுமையாக தான் மாறப்போகுது. ஸோ சரியான நேரத்துக்கு நடக்குமா இருந்தால் அது வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் அந்த எக்ஸாம் வந்து சரியான முறையில் நடந்து முடியும். ஸோ என்ன தான் நடக்குதுன்றதை வெயிட் பண்ணி தான் பார்க்க முடியும். அப்படி ஏதாவது அப்டேட்ஸ் வந்தால் கண்டிப்பாக நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கொள்கிறேன். இந்த வீடியோ மட்டும் முடிஞ்ச வரைக்கும் எல்லா இடத்துலையுமே ஷேர் பண்ணி இந்த ஒரு விஷயத்தை மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்துங்க. விடுமுறை வீடியோவில் சந்திப்போம். நன்றி.